வணங்கி தலை நிமிர்ந்து நிற்கிறது. மருது பாண்டியர்கள் முதன் முதலாக வெள்ளையர்களுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தை பிரகடனப்படுத்தியவர்கள். திருச்சி மலைக்கோட்டையிலே தான் முதல் சுதந்திர போரை அவர்கள் அறிவித்தார்கள். அதற்கு பிறகு வெள்ளையர்கள் இவர்களை அழிக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சித்தும் முடியாமல் சூழ்ச்சியால்தான் அவர்களை பிடிபட வைத்தார்கள். மருது பாண்டியர்கள் கொரில்லா போரிலே மிகவும் கைத்தேர்ந்தவர்கள். வேலு நாச்சியார் அவர்களுடைய இராணுவத்திற்கு மிகப்பெரிய பலமாக இந்த சிவகங்கை சேமையை ஆண்டவர்கள். வெள்ளையர்கள் செய்த கொடுமை வாழ்நாளிலே பூமி உள்ள அளவு மறக்க முடியாது என்று சொன்னால், இந்த தினத்திலே தான் மருது பாண்டியர்களை தூக்கிலிட்டார்கள். அதை தலையை எடுத்துக்கொண்டு காளையார் கோயிலிலே வைத்து இந்த நிகழ்ச்சிகள்லாம் கொடூரமான விஷயம். அதற்கு அடுத்து 500க்கும் மேற்பட்டவர்களை அந்த சந்ததியினரே இருக்கக்கூடாது என்று 500 பேர்களுக்கு மேல் அவர்களை தூக்கிலிட்டு இந்த சமுதாயத்தையே அழித்தார்கள். அப்படிப்பட்ட மாமன்னர்கள் வீரத்திற்கு விளைநிலமாக தமிழர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பொக்கிஷமாக மருது பாண்டியர்கள் வாழ்ந்த வரலாறை வருங்கால இளைஞர்களும் இன்றைய இளைஞர்களும் இந்த நாட்டு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வெள்ளையர்களுக்கு அடிபணி இருந்திருந்தால் அவர்களுடைய ராஜ்யம் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கும், போற்றப்பட்டிருப்பார்கள். ஆனால் வெள்ளையர்களை வெளியேற்ற வேண்டும், வெள்ளையர்களை சீமையை அடக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையே நீத்த தியாக சீலர்களுக்கு, பெரிய மருது பாண்டியருக்கும் சிறிய மருது பாண்டியருக்கும் எங்களது புதிய நீதி கட்சியின் சார்பில் வணக்கத்தை, வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட மாமன்னர்களுடைய புகழ் ஓங்குக என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.